வணக்கம் நான் டாக்டர் சங்கேற்கண்ணி பேசுகிறேன் உங்களுடைய பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புக்கான தமிழ் இலக்கணப் பகுதி நம்ம நடத்திட்டுருக்கோம் இதில் வந்து இது வரைக்கும் நம்ம பண்பு தொகைப்போடு வச்சு பார்த்துட்டோம் இப்போ பார்க்க போகிறது பலவும் சிலவும் என்ற ஒரு வார்த்தைகளுக்கான புணர்ச்சி எவ்வாறு நிகழும் என்பதை என்னுடைய தலைப்பு மிக எளிமையான ஒரே ஒரு விதியை மட்டும் கொண்டு அமைகிறது இந்த வகுப்பு மிக சி அந்த வகுப்பு இல்லையா அதனால் நம்ம இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்றத நம்ம தொடர்ச்சியை விதிகளோடு பார்ப்போம் என்னுடைய விதி என்னென்னா பலவும் சிலவும் எவ்வாறு புணரும் என்றால் இந்த விதி படிக்க வேண்டிய விதி இந்த நாலு வரையும் மனப்பாடம் பண்ணும் பல சிலை என்னும் இவை தம்முன் தாம்பரின் இயல்பும் மிகழும் அகரம் ஏக லகரம் ரகரமாக மாறும் அது ஒன்று ரெண்டாவது வரியின் அகரம் விகற்பமாகலும் உழப்பிற ரெண்டே ரெண்டு இருக்குது ஒன்று பல சிலை என்ற வார்த்தைகளுக்கு முன்பாக தம்முன் தாம்பரின் பல முன்னாடி பலவே வந்துச்சுன்னா சில முன்னாடி சிலவே வந்துச்சுனா இயல்பாக வரலாம் பல பல அப்படின்னே வரும் மிகழும் என்றால் பல பல நீ இப்பு கூட்டி மிகழுமாக வரும் சில நேரம் அகரம் ஏகன்னா அகரம் அழிந்து விட்டு பல என்பது உள்ள இல் குட்டலாக கெட்டு விட்டு அந்த பல்லுன்னு நிற்கும் அந்த லகரம் ரகரமாக மாறும் இற்று என்று மாறி பற்பலை என்று மாறும் பிற வரின் என்று சொன்னால் தன்னு முன்னாடி தான் என்றால் பல முன்னாடி பலவே வர்றது இது வரி என்றால் பல முன்னாடி வேறு வார்த்தைகள் வந்துச்சுன்னா அப்போது இந்த அகரம் வந்து விகற்பம் என்றால் மாறுதலுக்கு உள்ளாகும் என்பது என்னுடைய பொருள் இன்னும் சான்று கூட பார்க்கும்போது நல்ல புரியும் முதல் வீதி விஷயம் பல என்னை சொல் முன்பாக பல என்றால் சில எண்ணெய் சொல் முன்னாடி சிலை வரும்போது ஒன்று இயல்பாக புணரும் அப்படியே புணரும் எந்த வித கரெக்ஷனும் இல்லாமல் புணரும் பல பல இவ விளக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா பல குட்டல் பல இயல்பாக புணர்ந்தது அப்படின்னு எழுதி பல பலன்னு எழுதினால் விடை இதில் எந்த மாற்றமே கிடையாது சில சிலவும் சில சிலன்னு அப்படியே வரும் ஒன்று இயல்பாக வர்றது மாறுதல் இல்லாமல் வருவது ரெண்டாவது வல்லெழுத்து மிக்க புணரும் என்றால் அடி அட் அடிஷ்னலாக வல்லின எழுத்து கூடுதலாக வரும்னு அர்த்தம் பல குட்டல் பலன் வரும்போது இப்பு சேர்ந்து பல பலன் வரும் அந்த இப்பு ஏன் வருது வறுமொழியில் பா இருக்குது இப்பு குட்டல் ஆ இருக்குது அதனால இங்கே ஒரு இப்பு சேருது சில குட்டல் சில இல்லை இச்சு இருக்குது அதனால சில சிலன் என்று சேருது ஆக இயல்பாகவும் வரலாம் பல்லினும் இன்னும் அடிஷ்னலாகவும் வரும் அடுத்து இந்த மாதிரி வரும்போது நிலைமொழி இறுதியில் உள்ள அகரம் கெட்டு எஞ்சி நிற்கும் லகரம் ரகரமாக மாறும் அப்படின்னு சொன்னால் பல கூட்டல் பலர் வரும்போது இந்த முதலில் நிற்கிற பல இருக்குல்ல அதில் இல் குட்டல் நிற்கிது அந்த ஆ வந்து கெட்டு விட்டு பல்லுன்னு மாறிடும் அதுக்கடுத்து சில குட்டல் சிலையில் உள்ள முதல் சீலையில் உள்ள இல் குட்டலால் ஆ போய் சில் குட்டல் சிலன்னு வரும் அடுத்து இந்த பல் சில் இருக்குல்ல இந்த லகரம் ரகரமாக மாறும் அப்படின்னா பற்குட்டல் பல என்று மாதிரி பற்பலன் மாறும் எல்லா மாற்றங்களும் முதலில் உள்ள வார்த்தைகளில் மட்டும்தான் நடக்குது சரியா ஆக நம்ம என்ன செய்யணும் பலல உள்ள இல் போய் பல்லுன்னு வருது பிறகு பல் வந்து ரகரமாக மாறி பர் என்று மாறி பற்பல என்று மாறுது இது வந்து மாற்றங்களுக்கு உரியது திரிந்து புணரும்னா என்ன அர்த்தம் மாறி புணரும் புனர்தான் சேரும் அடுத்தது இப்போ பல குட்டல் பல பாட்டமாக அடுத்து சொல்ல போகிறது பல குட்டல் வேறு வார்த்தைகள் வந்துச்சுன்னா பல சில முன்பாக பிற சொற்கள் வரையின் என்னாகும் நிலைமொழி இறுதி அகரம் கெட்டும் புணரும் கெடாமலும் புணரும் அதாவது இறுதியாகரம் போகும் இல்லைன்னா போகாமலும் சேர்ந்துவிடும் இப்படி கெட்டு போய் வர வார்த்தை அகரம் அழிந்து விட்டால் அது எப்படி புணரும் அப்படின்னு கேட்டால் பல குட்டல் கலைன்னு வந்திருக்கு இந்த கலை என்பது வேறு ஒரு வார்த்தை இது வரைக்கும் பலகுட்டல் பல தானே பார்த்தோம் இந்த கலை என்பது வேறு ஒரு வார்த்தை வரும்போது இது பல்கலைன்னு மாறுது அது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டால் பலல உள்ள இல் குட்டல் ஆறுக்குல்ல அது ஆ வந்து கெட்டு விட்டு பல்கூட்டல் கலைன்னு மாறிடுச்சு அவ்வளோதான் ஒரே ஒரு ஆ போயிடுச்சு அவ்வளோதான் சில குட்டல் வளைனா அந்த ஆ போய் சில் வளைன்னு வந்துருச்சு இப்போது ஆ மட்டும் போய் ஒன்று ஒன்று நடக்கும் ஆ வந்து போகாமலும் வரும் பல கூட்டல் கலைன்னா பலகலை அப்படியே வரும் சில குட்டல் வலை சில வலை அவ்வளோதான் ஆக கலை வலை என்பதெல்லாம் வேறு சில வார்த்தைகள் ஒன்று அந்த ஆ போகாமலும் வரும் சில நேரம் போயும் வரும் இதுதான் இதனுடைய செய்தி இது கடைசி அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா இந்த சில வார்த்தைகளில் இதே போல உள்ள சில வார்த்தைகள் இது ஒன்று ரெண்டு தான் நம்ம பார்த்துருக்கோம் வேறு சில வார்த்தைகள் இதே மாதிரி புணரும்னு அர்த்தம் பல குட்டல் கலைன்னா பலகலைன்னு வரும் பல்கலைன்னு வரும் பல குட்டல் சாலைனா பல சாலைன்னு வரும் பல் சாலைன்னு வரலாம் பல குட்டல் மலர்னால் பல மலரும் ஒரு பன்மலர்ன்னு மாறும் பல குட்டல் நாடுனா பல நாடு பன்னாடுன்னு வரும் பல குட்டல் அரண் பல அரண் பல்லரன் சில குட்ட மலர் சில மலர் சின்மலர் சில குட்டல் வளை சில வளை சில்வளை இது வந்து வேறு சில எக்ஸாம்பிள்ஸ் அவ்வளோதான் இப்படியும் சில சான்றுகள் வரலாம் வந்துச்சுன்னா இந்த விதியை எழுதி அதுக்கான ஒன்று கிலோ ஒன்றா இந்த அகரம் கெட்டது அகரம் கெடாமல் புணர்ந்தது இயல்பாக புணர்ந்தது வல்லினம் மிகு மிகுதியாக வந்து புணர்ந்தது என்பதாக இந்த சான்றுகளை எழுதி இதை விளக்கம் எழுதணும் இவ்வளோதான் இது வந்து பல சில கண்டிப்பாக தேர்வில் வரும் மிக எளிய எளியலிய மாதிரியே உள்ள ஒரு சின்ன விதி தான் இது நூற்பா மட்டும் படிக்க மறந்துடக்கூடாது நூற்பா இல்லாமல் எந்த வினாவும் எழுதவே கூடாது எந்த கேள்வி புணர்ச்சியில் கேட்டாலும் நூற்பாவை எழுதிட்டு ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக எழுதி விளக்க எழுதிட்டு திருப்பியும் அதே செய்திகளை சான்றுகளை மட்டும் எடுத்து மாற்றங்களை உள்ள விஷயங்களை மட்டும் எடுத்து எழுதணும் அதுதான் உங்களுடைய புணர்ச்சிக்கான விடை எழுதின்ற முறை உங்களுக்கு சான்றுகளோடு சேர்த்து சொல்லி கொடுத்துருங்க நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்புறம் புரியலைனாலும் நம்மளுக்கு எழுதி அனுப்பலாம் நீங்கள் வந்து புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்த விதிகளை தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் போட்டே வந்தீங்கன்னா தொடர்ச்சியாக உங்களுக்கு பாடங்கள் கிடைக்கும் நன்றி வணக்கம்